தனது அண்ணனையும் அப்பாவையும் ஏமாற்றின யாக்கோபை தேவன் எவ்வாறு நடத்தினார் என்பது குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து ஆண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய அன்புக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை என்பதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்ற போதிலும் தேவரீர் எங்களை துரத்தி பிடித்து மண்டையில் சேர்த்து வருகிற சம்பவத்தை ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே உம்மை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். தனது மகளை தூங்குவதற்காக படுக்கையில் கிடத்திய அம்மா அவளிடத்தில், உன் அம்மா உன்னிடத்தில் எப்போது அதிக அன்புடையவளாக இருக்கிறாள், நீ அம்மா சொல்கிறபடியெல்லாம் கேட்கும் போதா, அல்லது அண்ணனோட சண்டையிட்டு அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போதா என்று கேட்டார். அப்போது அந்த மகள் சொன்னாள், எல்லா சமயங்களிலும் என் அம்மா என்னிடத்தில் அன்பாகத்தான் இருக்கிறார், அதில் எந்த குறைவும் இல்லை என்று சொன்னாளாம். நம்முடைய தேவனும் அப்படித்தான். அவரோடு வாழ வேண்டும் என்று நாம் விரும்பும்போது தம்மோடு வைத்து கொள்வதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாது நாம் நடக்கிற சமயத்திலும் கூட நம்மை அன்பாகத்தான் அவர் இருக்கிறார். துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார். நாம் துன்மார்க்கராக இருந்தால் நாம் அழிந்து போவதை அவர் விரும்புவதில்லை, ஏனென்றால் அவருடைய அன்பு அத்தகையது. நாம் நம்முடைய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதைத்தான் விரும்புகிறார். நாம் அவருக்கு பிரியமாக வாழ்வதென்பது நமக்கு நன்மை என்பதை நாம் உணர வேண்டும். நாம் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை நேசித்தாலும் நாம் அவரை விட்டு விலகிச் செல்லும்போது வேதனையோடு தான் அதை அவர் அனுமதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போது திருந்தினாலும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கரம் விரித்து காத்திருக்கிறார் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவன் நமக்கு என்ன செய்வேன் என்று சொன்ன பிறகு அவர் அதை நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பாமல் நம்முடைய சொந்த வழியில் குறுக்கு வழியில் அவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாமும் அப்படி செய்திருக்கலாம். வேதாகமத்தில் வருகிற கதாபாத்திரங்களும் சில சமயங்களில் அப்படி நடந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் தேவன் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை இன்றைக்கு யாக்கோபின் அனுபவத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் குழந்தை பிறந்தபோது இரட்டை குழந்தைகளாக அவர்கள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள் கர்ப்பத்திலே இருந்தபோது ரெபெக்காள், எனக்கு இப்படி இருக்கிறத என்ன ஆகும் என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போகிறாள். அப்போது ஆண்டவர் அவளிடத்தில் சொல்கிறார், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். மூத்தவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள், இளையவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அந்த சமயத்தில் ஈசாக்குக்கு 60 வயது என்று நாம் வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு 60 வயது என்றால் ஆப்ரஹாமுக்கு 160 வயது. 175 வயது வரை ஆப்ரஹாம் உயிரோடு இருந்தார். எனவே இந்த இரண்டு பிள்ளைகளும் ஆப்ரஹாமின் மடியில் வளர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆப்ரஹாமோடு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவர்கள் செலவிட்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் தேவன் தமக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றியெல்லாம் ஆப்ரஹாம் நிச்சயமாக அவர்களிடத்தில் பேசியிருப்பார். இந்த சந்ததியின் மூலமாக உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார் என்பதை ஆப்ரஹாம் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பிறகு ஏசாவுக்கு வேட்டையில் ஆர்வம் இருந்தது. யாக்கோபு கூடாரவாசியாக இருந்து குணசாலியானவனாக இருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. தனக்கு பிரியமான உணவை கொடுத்த ஏசாவின் மேலே தகப்பனுக்கு பாசம் இருந்தது. கூடாரத்திலேயே குடியிருந்த யாக்கோவின் மேலே ரெபெக்காளுக்கு பற்றியிருந்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் கூட சில சமயங்களில் இந்த தவற்றை செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவனை பொறுத்த மட்டில் எல்லோரையும் அவர் சமமாகத்தான் நேசிக்கிறார். அவர்கள் செய்கிற தீர்மானங்கள் அவர்களுக்கு நன்மையையோ தீமையையோ கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே தங்களுக்கு பிரியமான
பிள்ளைகள் மேலே என்று ஒரு பிள்ளை மேல் பாசமும் அடுத்த பிள்ளையின் மேல் அப்படிப்பட்ட பாசத்தையும் காட்டாத ஒரு பெற்றோராக இங்கே ஈசாக்கும் ரெபெக்காலும் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட வேதனையான தன்மை காணப்படுவது நிச்சயமாகவே நமக்கு வேதனையை தான் தருகிறது. ஒருவேளை நாம் அப்படி இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்த்து ஒருவேளை அப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அந்த தன்மையை நம்மை விட்டு விளக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபை குணசாலி என்று வேதாகமும் இங்கே சொல்கிறது. இதற்கு டேம் என்னும் ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டேம் என்கிற வார்த்தை தான் மற்ற இடங்களிலெல்லாம் உத்தமன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யோபுவை பற்றி பேசும்போதும் நோவாவை பற்றி பேசும்போதும் உத்தமன் என்று சொல்கிறதற்கான வார்த்தை இந்த டேம் தான். குணசாலி என்று நமக்கு தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் மயில் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியானவனாக இவன் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. வேட்டையாடுகிறவனுக்கும் வீட்டிலே இருக்கிறவனுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். வேட்டையாடுகிற தொழில் தேவன் மனிதனுக்கு நியமித்த ஒரு தொழிலாக தெரியவில்லை. ஏசா தேவனுடைய ஏற்பாடுகளின் மேல் தேவனுடைய நியமங்களின் மேல் அவ்வளவு தூரம் அக்கறையற்றவனாக காணப்படுகிறார். ஒருவனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எபிரேயர் 12:16 சொல்கிறது. அப்படி ஏசா என்ன செய்தார்? ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைப்போடு வருகிறான். யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு, அப்பொழுது நான் உனக்கு அந்த கூழை தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? நான் சாகக்கூடிய நிலையில் இருக்கிறேன், அவ்வளவுக்கு எனக்கு பசியாக இருக்கிறது. அப்படியானால் உடனே ஆணையிட்டு கொடு என்று யாக்கோபு ஏசாவிடத்தில் கேட்கிறார். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அன்றைக்கு அவனுக்கு விட்டுப்போடுகிறான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குழையும் கொடுத்தான். அதை புசித்து குடித்து எழுந்திருந்து அவன் போய்விட்டான். இப்படி சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா அசட்டை பண்ணியதாக வேதாகமம் சொல்கிறது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? சிரேஷ்ட என்றால் முதல் என்ற அர்த்தம். புத்திரன் என்றால் பிள்ளை, முதற் பிள்ளை. முதற் பிள்ளைக்கு என்ன விசேஷமான மேன்மை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது? 2:21-23 யோசபாத் ராஜாவின் பிள்ளைகளுக்கு யோசபாத் என்ன செய்தார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய தகப்பன், அதாவது யோசபாத், வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்ட புத்திரனானபடியால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். முதற் பிள்ளைக்கு அரச பதவி கொடுக்கப்பட்டது. அநேக தேசங்களிலே இந்த பழக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது அப்பாவின் ஆளுகையை பெற்றுக்கொள்வதாகும். உபாகமம் 21:17 இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒருத்தி வெறுக்கப்பட்டவள், அடுத்தவள் விருப்பமானவள். ஆனால் வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்த பிள்ளை முதற் பிள்ளையாக இருக்கும் என்றால் அவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் அவனுக்கு 2 கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அவன் தகப்பனுடைய முதற் பலன், சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கு உரியது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த சிரேஷ்ட புத்திரன் அல்லது முதற் பிள்ளைக்கு தகப்பனுடைய சொத்திலே 2 கொடுக்கப்பட்டது. இந்த சிரேஷ்ட புத்திரர்கள் அல்லது முதற் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு உரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அல்லது அரசுரிமை, ஆளுகை உரிமை, தகப்பனுடைய சொத்திலே பங்கு போன்ற காரியங்கள் எல்லாம் இன்னொரு ஆவிக்குரிய மேன்மையை சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருந்தது. இயேசுவை பற்றி பேசும்போது ரோமர் 8:29 வர வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்து ஒரு மனிதனாக வாழ்ந்ததினாலே அவர் மனுபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் தேவனை ஏற்றுக்கொள்கிற அனைத்து பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இயேசுவோ முதற் பேரானவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர்கள் அனைவரையும் ஆளுகை செய்கிற உரிமையானது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது அல்லது முதற் பிள்ளை உரிமை என்பது இயேசுவானவர் பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு உரிமைக்கு முன்னடையாளமாக இருந்தது. முதற் பிள்ளையாக அழைக்கப்படுகிற
குடும்பத்தில்தான் இயேசுவானவர் பிறக்க இருந்தார். அந்த குடும்பம் எது என்று தெரியாது, ஆனால் ஆபிரகாமின் வம்சத்திலே அந்த குடும்பம் வரப்போகிறது என்று மாத்திரம் தெரியும். ஆபிரகாமின் வம்சத்திலே ஈசாக்கு வந்திருக்கிறார். அதற்கடுத்து ஏசா முதற் பேரானவனாக அழைக்கப்பட்டால் ஏசாவின் வம்சத்திலே இயேசு பிறந்திருப்பார். யாக்கோபு முதற் பேரானவனாக அழைக்கப்பட்டால் யாக்கோபுடைய குடும்பத்திலே இயேசுவானவர் பிறந்திருப்பார். இந்த ஆவிக்குரிய மேன்மையெல்லாம் யாக்கோபுக்கு தெரியுமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஏற்பாடு செய்த இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மேலே அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. யாராக இருந்தாலும் அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர்களை முதற் பேரானவன் என்று தேவன் அழைக்கிறதை சங்கீதம் 89:27 கூட நாம் வாசிக்கிறோம். தாவீதை குறித்து பேசும்போது, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று சொன்னார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் பூரணமாக நிறைவேறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாதி ராஜாவாக இயேசுதாமே இருக்கிறார். அந்த இயேசுவை தனது சந்ததியிலே பெறப்போகிற தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்கு கொடுத்தார். யாக்கோபு அந்த சுதந்திரத்தை ஆசைப்பட்டதாக வேதாகம் நமக்கு சொல்கிறது. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அவருக்கு ஒத்தாசை செய்யப் போகிறோம் என்று சொல்லி தவறான செயல்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவனால் நிச்சயமாக அனைத்தையும் செய்ய முடியும். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இறைமை 32:27 ஆண்டவர் கேட்கிறார். அவரால் செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்ப வேண்டும். இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்று ரெபெக்காள் இடத்துல ஆண்டவர் சொன்னார். அதே அவளுடைய மனதில் நன்றாக பதிந்திருக்க வேண்டும். ஈசாக்குடைய உள்ளத்திலும் கூட அது பதிந்திருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்கு ஏசாவை அதிகம் பிடிக்கும் என்பதனால ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு ரகசியமாக கொடுப்பதற்கு ஈசாக்கு தீர்மானித்தது நமக்கு தெரிகிறது. அதனால்தான் ரகசியமாக அவனை அழைத்து, நீ எனக்கு பிரியமான உணவை சமைத்து கொண்டு வா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லாமல் எல்லோரையும் அழைத்து வைத்து அவர் பேசியிருந்தால் அவர் ஏமாற்றப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏமாற்றப்பட்டதற்கு காரணம், அவர் அங்கே ரகசியமாக இந்த ஆசீர்வாதத்தை தன்னை மூத்த மகனுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். ரகசியமாக அவர் செய்ததற்கு காரணம் இருந்திருக்கலாம். ரெபெக்காள் இடத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மனதில் வைத்து இந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய மூத்த மகனுக்கு நிறைவேற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய சித்தமே கடைசி நிறைவேறும் என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே, நீ போய் காட்டில் வேட்டையாடி எனக்கு பிடித்தமான உணவை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னதை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ரெபெக்காள் உடனடியாக அவள் திட்டமிடுகிறாள். இப்படிப்பட்ட திட்டங்கள் நிச்சயமாகவே நமக்கு தேவையில்லை என்பதை இன்றைக்கு விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலோ அல்லது திருச்சபையிலோ பல சமயங்களில் முதலிடத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இதுபோன்ற திட்டங்களை தீட்டி செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாம் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிரு என்று ஆண்டவர் பேதுருவின் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நாம் அப்படி அடங்கியிருத்தல் மிகவும் முக்கியமானது. ஏற்ற காலம் எது என்று அவருக்கு தெரியும், அப்போது அவர் உயர்த்துவார். ஆனால் காலத்திற்கு முன்னே நாம் ஒரு முக்கியமான இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பல சமயங்களிலே நாம் திட்டமிடுகிறோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கே ரெபெக்காவும் யாக்கோவும் செயல்பட்டது போல நாம் செயல்படவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிச்சயமாகவே அவசியமில்லை. தேவனை நம்புகிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால் அவர் தமக்குரிய காலத்தில் அதை செய்யட்டும் என்று நாம் காத்திருப்போம். தாவீது அப்படிப்பட்டவராக இருந்ததினால்தான் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஈசாக்குடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ரெபெக்காள் தீட்டமிடுகிறாள். யாக்கோபை அழைத்து, என் மகனே, என் சொல்லை கேள், நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் என்று சொல்கிறார். நீ ஆட்டு மந்தைக்கு போ, நல்ல வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். தன் கணவனுக்கு எது பிடிக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் நான் சமைத்து தருகிறேன்.
அதை கொண்டு போய் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்கிறார். அதுபோலவே அவன் அந்த உணவை எடுத்துக்கொண்டு போகிறான். ஈசாக்கு தன் மகனாகிய ஏசா என்று நினைத்து கொண்டு, வா மகனே என்று அவனை அன்போடு அழைக்கிறான். நீ யார் என்றும் கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை பார்த்து சொல்கிறான், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உங்களுடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்று சொல்கிறான். ஈசாக்கு கண் தெரியாததினால வந்து பேசுகிறவன் ஏசா என்று நினைத்து கொள்கிறான். நன்மையான ஒன்றை யாக்கோபு விரும்பினது சரிதான். சகோதரனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதை ஏமாற்று வேலைகளாலும் வஞ்சகத்தாலும் பெற முயன்றான். நல்லது கிடைப்பதற்காக கெட்டதை செய்கிற அதே கண்ணியில் நாமும் சிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் யோசித்து பாருங்கள். ஒரு திருச்சபையில் மூப்பராக இருப்பது நல்லது தான். ஒரு திருச்சபையில் பொருளாளராக இருப்பது நல்லது தான். அதன் மூலமாக நல்லது செய்ய முடியும் என்பதும் உண்மைதான். ஆனால் அந்த பதவியை அடைவதற்காக நாம் முயற்சி செய்து மற்றவர்களை வெறுத்து மற்றவர்களை ஒதுக்கி தான் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுவது எந்த விதத்திலே சரியானதாக இருக்கும்? தேவன் தமக்குரிய காலத்திலே அதை செய்யட்டும் என்று நாம் ஏன் பொறுமையோடு காத்திருக்கக்கூடாது? நிச்சயமாகவே தேவனுடைய திட்டம் அதுவாக இருந்தால் அதை நிறைவேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாகவே இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் தேவன் நடத்துகிறார் என்கிற தன்மையிலிருந்து நாம் வழி விலகி செல்லவே கூடாது. அப்படி சொல்வது நமக்கு எந்த விதத்திலும் நல்லது இல்லை. யாக்கோபு கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு விட்டு அவன் ஏசா என்று நினைத்து கொண்டு அவனை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு தனது தாய்க்கு விருப்பமான பிள்ளையாக இருந்ததுனால உன் தாயின் பிள்ளைகள் என்று குறிப்பிட்டிருக்கலாம். யாக்கோபும் யாக்கோபுடைய சந்ததியும் உன்னை வணங்குவார்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வதிப்பது ஏசாவை அல்ல, யாக்கோபை என்பது அவருக்கு தெரியாது. வஞ்சகமாக இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்வதற்கு ரெபெக்காலும் யாக்கோபும் திட்டமிட்டு பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஏசா வருகிறார். ஏசா வந்து, அப்பா நான் சமைத்து வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது நீ யார் என்று ஈசாக்கு கேட்கிறார். அப்போது தான் ஈசாக்கு தான் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொள்கிறார். ஏசாவும் தான் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொள்கிறார். மிகுந்த மேதனையோடு கூட ஈசாக்கும் ஏசாவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். மிகுந்த கோபத்தோடு கூட ஏசா மனதிலே கருவிக்கொண்டார். ஒரு நாள் வரும், என்னுடைய அப்பா இறந்த பிறகு நான் உன்னை கொன்று போடுவேன் என்று அவன் வாய் திறந்து சொல்லியிருக்கிறான். அது ரெபெக்காளுடைய காதிலும் விழுந்து விட்டது. தனக்கு பிரியமான மகனை தன் மூத்த மகன் கொலை செய்து விடுவான் என்கிற பயம் வந்த மாத்திரத்தில் தன் மகனை அழைத்து, நீங்கள் இருக்காதே, உன்னுடைய அண்ணன் உண்மையில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறான், இங்கே இருந்து உன்னுடைய மாமாவுடைய வீட்டிற்கு சென்று விடு, நீ பத்திரமாக இருக்க வேண்டும், நீ இறந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி தன் கணவனிடத்தில் வந்து இவனை லாபானிடத்தில் அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்கிறார். ஏசா செய்திருக்கிற திருமணங்கள் எனக்கு பிரியமாக இல்லை, அந்த பிள்ளைகளை என் மனது வெறுக்கிறது, என்னுடைய இளைய மகனுக்கும் அதுபோன்ற பெண் வாய்த்து விடக்கூடாது, அவன் போய் தன்னுடைய மாமாவுடைய வீட்டிற்கு சென்று பெண் எடுத்து வரட்டும் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவனை லாபானிடத்தில் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஈசாக்கும் அதற்கு சம்மதிக்கிறார். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவன் ரெபெக்காலின் சகோதரனான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான் என்று ஆதியாகமம் 28:5 வாசிக்கிறோம். யாக்கோபு பேர்செபாவிலிருந்து ஆரானுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். போகிற வழியில் ஒரு இடத்துல சூரியன் மறைந்த பிறகு அங்கே ராத் தங்குகிறான். அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்கிறான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் என்று நமக்கு தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக என்பது
அவன் அருகே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஏனியின் அருகே கர்த்தர் நிற்கிறார், அதுதான் அர்த்தம் என்பதை யோவான் 1:51 நாம் பார்க்க முடிகிறது. நாத்தான்வேலோடு பேசும்போது ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்த ஏணிக்கு அருகே இங்கே மனுஷகுமாரன் நிற்பதாக இயேசு தாமே நாத்தான்வேலிடத்தில் சொல்கிறார். எனவே அந்த ஏணியிற்கு அருகே கர்த்தர் நிற்கிறார், இங்கேயும் கர்த்தர் நிற்கிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று நாத்தான்வேலிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். எனவே வானத்துக்கும் பூமிக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணிக்கு அருகே கர்த்தர் நிற்கிறார். கர்த்தருடைய உதவியினாலே தேவ தூதர்கள் மேலே ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நாம் பார்க்க முடியும். என்ன அர்த்தம்? நமக்கு உதவி செய்வதற்கு தேவ தூதர்களுடைய கூட்டம் காத்திருக்கிறது. இயேசுவானவர் பரலோகம் சென்ற பிறகு தூதர்கள் எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. எனவே எந்த தூதனை அனுப்பி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு தீர்மானித்தாலும் அந்த தூதன் உடனடியாக வந்து நமக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார். தானியேலுக்கு உதவி செய்வதற்கு காபிரியேலை ஆண்டவர் அனுப்பவில்லையா? அதுபோன்று நமக்கு உதவி செய்வதற்கு தேவ தூதர்கள் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆம், ரட்சிக்கப்படப் போகிறவர்கள் நிமித்தம் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் இந்த தேவ தூதர்களை அழைக்கிறது. யாக்கோபுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உனக்கு உதவியாக பரலோகம் இருக்கிறது என்று ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவருடைய சத்தம் யாக்கோபுக்கு கேட்கிறது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், ஈசாக்கு தன் மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு ஆசீர்வதித்த போது உனக்குள்ளாக உன் சந்ததிக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த வாக்குறுதி யாக்கோபுக்குரியது என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். இங்கே ஆண்டவர் யாக்கோபின் சந்ததியின் மூலமாக பூமியின் வம்சங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கப் போவதாக மீண்டும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். எவ்வாறு ஆபிரகாமிடத்திலே வாக்குறுதி கொடுத்தாரோ, ஈசாக்கிடத்திலே வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல் யாக்கோபிடத்திலும் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த வாக்குறுதியை யாக்கோபுக்கு கொடுத்த சமயத்தில் யாக்கோபு ஒன்றும் மிகவும் நல்லவனாக இல்லை. ஆனால் ஏன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார்? அவன் பின்னாலே என்ன ஆவான் என்பதை அவர் அறிந்திருக்கிற காரணத்தினால. பின்னால் மனம் மாறி முற்றிலுமாக தேவனை நம்பக்கூடியவனாக மாறுவான் என்பதனாலே இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. ஆம், இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து அல்ல, நாம் இனி என்ன ஆகிறோம் என்பதை வைத்தே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு மாயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ரெபெக்காள் இடத்துல யாக்கோபு கர்ப்பத்தில் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவர் தனக்கு இருப்பதை உணராமல் யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினார், தன் அண்ணனை ஏமாற்றினார். ரெபெக்காலும் அப்படித்தான் செயல்படுகிறார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிரசன்னம் தன்னோடு கூட இருப்பதை அவன் உணர்கிறார். நாம் இந்த உணர்வோடு கூட வாழ வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து பயந்து நாம் தவறான எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கென்று இந்த உலகத்தில் எந்த இடத்தை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்வதற்கு எவராலும் முடியாது என்கிற எண்ணம் நமக்கு இருந்தது என்றால் எவரையும் பார்த்து பயப்படாமல் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். அவன் இந்த ஸ்தலத்தை பார்த்து சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறான். தேவனுடைய வீடு என்று சொன்னதுனாலே அது பெத்தேல் என்று அழைக்கப்பட்டது, இது வானத்தின் வாசல் என்று அவன் அழைக்கிறான்.
ஆம், வானத்தின் வாசல் என்று சொன்னதற்கு காரணம் அந்த இடத்திலிருந்து ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக பார்த்தான் அல்லவா. எனவே வானத்தின் வாசல் என்று அந்த இடத்தை அழைக்கிறான். தன்னுடைய அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றிவிட்டு ஓடுகிறவனாக இருந்த போதிலும் கூட யாக்கோபிடத்தில் தம்முடைய பாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். யாக்கோபிடத்தில் மாத்திரம்தான் தேவன் அன்பாக இருந்தார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏசாவிடத்திலும் அன்பாகத்தான் இருந்தார். எவரிடத்திலும் தேவன் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்வது இல்லை. நாம் தான் அந்த தீர்மானத்தை செய்கிறோமே தவிர அவர் நம்மை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தான் இயேசு சொன்னார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். அவர் நம்மிடத்தில் பேசுகிறார், நம்மளுக்கு உணர்த்துகிறார். அந்த உணர்த்துதலை ஏற்றுக்கொண்டு நாம் எந்த நிலையில் அவரிடத்தில் சென்றாலும் அந்த நிலையிலேயே நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் சொல்லுவோமா, தேவன் நல்லவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இந்த யாக்கோபு இன்னும் தனது வியாபார தன்மையை விட்டுவிடவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. தேவன் ஆசீர்வதித்து விட்டார். இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் சந்ததிக்குள்ளாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று கூட சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு தேவனிடத்தில் அவர் பண்ணுகிற பொருத்தனையை பாருங்கள். தசம பாகத்தை பற்றி சொல்லும்போது வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் சொன்னார். மல்கியா 3:10, நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன், நீங்கள் சோதித்து பார்க்கலாம், நீங்கள் தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார். நீங்கள் யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அவர் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் என்று சொல்லிவிட்டார். இப்போது யாக்கோபு ஆண்டவரை பார்த்து நீர் இதையெல்லாம் செய்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். என்ன வார்த்தை இது! நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். என்ன செய்திருக்க வேண்டும்? நான் தசம பாகத்தை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லியிருக்க வேண்டும். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லியிருக்க வேண்டும். நீர் செய்தால் நான் இதை செய்வேன் என்று ஆண்டவரிடத்தில் பேரம் பேசுகிற தன்மை இன்னமும் யாக்கோபை விட்டு போகவில்லை. பல சமயங்களில் நாமும் கூட அப்படித்தானே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன். நாம் எதையும் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் இல்லாமல் எல்லாவற்றையும் அவரால் நடத்த முடியும். நான் செய்வதனால்தான் தேவனுடைய ஊழியம் நடக்கிறது என்று முட்டாள்தனமாக நாம் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நான் இல்லாவிட்டால் இன்னொருவனை எய்த்து ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்குவதற்கு தேவன் வல்லவர் என்று தானே வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யாரை வைத்தாகிலும் இதை செய்ய முடியும். இதை செய்வதற்கு தேவன் என்னை பயன்படுத்தினார் என்றால் அது என்னுடைய பாக்கியமே தவிர ஆண்டவருக்கு நாம் நிபந்தனை போட வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு என்கிற வியாபாரி தேவனிடத்தில் இங்கே பேரம் பேசுகிறார், நீர் இதையெல்லாம் செய்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ஆண்டவர் எல்லா காலங்களிலும் அதை அவருக்கு செய்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். நீர் எனக்கு செய்தால் நான் இப்படி செய்வேன் என்று தேவனிடத்தில் பேரம் பேசுகிற வியாபாரிகளாக நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு சித்தமானது நீர் எனக்கு செய்யும், எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான், என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பல சமயங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மார்வேடம் போட்டுக்கொண்டு வருகின்றன என்று சொல்லலாம். அது கஷ்டம் போல தெரியலாம், உண்மையிலே அது கஷ்டம் இல்லை, அதெல்லாம் நமக்கு நன்மை தான். இறுதியிலே அது நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கூட அதுபோன்ற பல உதவிகளை தேவன் செய்திருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது அது உதவிகளாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் யாக்கோபுக்கு மறைமுகமான உதவிகள் பலவற்றை செய்திருக்கிறார். பிறர் வேதனையை புரிய வேண்டியது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது. அப்போதுதான் பிறரை நாம் வேதனைப்படுத்த மாட்டோம். பிறருக்கு நாம் கொடுக்கிற வேதனை நமக்கு வரும்போது அது எவ்வளவு தூரம் அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.
அந்த புரிதல் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நாம் செய்கிற பாவங்கள் எவ்வளவு மோசமானவைகள் என்பதை அப்போது தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா? வேதாகமம் முழுவதும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது என்று சொல்கிறார். மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய நாம் விரும்புகிறோமோ அதை அவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்திருந்தோம் என்றால் நமக்கு அந்த கஷ்டம் வரும்போது அது எவ்வளோ மோசமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த செயலை மற்றவர்களுக்கு செய்ததற்காக நாம் வெட்கப்படவும் செய்வோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி லாபானுடைய ஊருக்கு போய் சேர்கிறார். லாபான் தன் சகோதரியின் குமாரன் வந்திருக்கிறான் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறார். ஓடி வந்து அவனை கட்டி முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து போகிறான். தன்னுடைய காரியங்களை எல்லாம் யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுக்கு விவரமாக சொல்கிறான். சரி, என்னோட தங்கியிரு என்று தங்க வைத்திருக்கிறான். ஒரு மாதம் ஆகிறது. ஒரு மாதமாக லாபானுக்கு பல விதங்களிலும் உதவியாக யாக்கோபு செயல்படுகிறார். ஒரு மாதத்திற்கு பிறகு லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருக்கிறாய், அதுக்காக நீ சும்மா எனக்கு வேலை செய்யக்கூடாது, எவ்வளோ சம்பளம் கேட்கிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டதினாலே, உங்களுடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உங்களிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறான். நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன், சம்பளமாக உன்னுடைய 2 குமார்த்திகளிலே இளையவளாகிய ராகேலை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்படி 7 வருஷம் வேலை செய்தான். ராகேல் பேரில் யாக்கோபு பிரியமாக இருந்ததுனால வேதாகமம் சொல்கிறது, அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. சில சமயங்களில் மனிதர்கள் தேவனை பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது, இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நீ சொன்னது சரிதானா, சீக்கிரமாக வந்திருக்கிறீர், நீ சொல்லி 2000 ஆண்டுகளாகிவிட்டது, வரவில்லையே என்று தேவனிடத்திலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் பேசுகிற அநேக மனிதர்களை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு 1000 வருடம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். இந்த 2000 வருஷம் அவரை பொறுத்த மட்டிலே 2 நாட்கள் தான். ஏன், மனிதர்களை ரட்சிக்கிற வேலையை இந்த 2000 ஆண்டுகளாக தேவன் செய்து வருகிறார். அது அவருக்கு பிரியமான ஒரு வேலையாக இருக்கிற காரணத்தினால இந்த 2000 வருஷங்கள் கொஞ்ச காலமாக அவருக்கு தெரிகின்றன. அதே போல் துன்மார்க்கர் அழிக்கப்படுவதை பற்றி பேசும்போது வெகு காலம் நடப்பது போல சில வசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இந்த வசனங்களை பார்த்து துன்மார்க்கர் இடைவிடாமல் கஷ்டப்படுவார்கள் என்ற தீர்மானத்திற்கு நாம் வருகிறோம். அங்கேயும் இது போன்ற ஒன்று தான் இருக்கிறது. 1000 வருடம் ஒரு நாள் போல என்று சொல்கிற அதே வசனம் 1 நாள் 1000 வருடம் என்றும் சொல்கிறது. தமக்கு பிரியமான ரட்சிக்கிற தொழிலை செய்யும்போது நேரம் போவதே தெரியவில்லை என்று சொல்கிற ஆண்டவர் தமக்கு பிரியமில்லாத அழிவை மனிதன் மேல் கொண்டு வரும்போது ஒரு நாள் அவருக்கு 1000 வருடமாக தெரிகிறது. இந்த ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். நமக்கு எவ்வாறு நமக்கு பிரியமான காரியங்கள் நடக்கும்போது நேரம் போவதே தெரியாமல் இருப்பது போல தேவனுக்கும் இருக்கிறது. நமக்கு வேதனையான சம்பவங்கள் நிகழும்போது நேரம் நகர்வது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதோ அதுபோல தேவனுக்கும் இருக்கிறது. தேவன் நம்மை போல உணர்வுகள் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாசம் அவரிடத்தில் இருக்கிறது, அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. அந்த அன்பினாலே சில சமயங்களில் சந்தோஷப்படுகிறார், சில சமயங்களில் வேதனைப்படுகிறார். யாக்கோபின் அனுபவத்தில் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமானதாகத்தான் இருக்கிறது. 7 வருடம் முடிந்தது. ராகேலை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும். அந்த இரவில் ராகேலை கொடுப்பதற்கு பதிலாக தன் மூத்த குமாரத்தியாகிய லேயாவை அவனிடத்தில் கொண்டு வந்து விடுகிறார். காலையில் எழுந்த பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை யாக்கோபு புரிந்து கொள்கிறான். ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ராகேலுக்காக அல்லவாவும் எடுத்து வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று கேட்கிறான். நிச்சயமாகவே இவருக்கு நினைவிற்கு வந்திருக்க வேண்டும், எவ்வாறு அண்ணனை வஞ்சித்தோம், அப்பாவை வஞ்சித்தோம், ஏமாற்றினோம் என்பதெல்லாம் அவருக்கு நினைவிற்கு வந்திருக்க வேண்டும்.
நாம் அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றிய போது அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவம் இங்கே யாக்கோபுக்கு ஏற்படுகிறது. வேதனையோடு கூட ஏன் இப்படி ஏமாற்றினீர் என்று கேட்டபோது, 7 நாள் பொறுத்திரு, ராகேலை உனக்கு தருகிறேன், அதற்கு பிறகு அவளுக்காக இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்று சொல்கிறான். இவர் ராகேலுக்காக 14 ஆண்டுகள் யாக்கோபு வேலை செய்கிறான். ஏமாற்றுக்காரனாக யாக்கோபு ஏமாற்றப்பட்டான். நியாயம் புரட்டப்படுவதையும் தவறு செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பும் போதும் அல்லது தவறு செய்யாதவர்கள் தண்டிக்கப்படும் போதும் தேவன் நீதி செய்வார் என்று நாம் எவ்வாறு நம்பிக்கையோடு இருக்கலாம் என்கிற கேள்விக்கான பதிலை யாக்கோபுடைய அனுபவத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள், தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், தேவன் நியாயமுள்ளவர், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். லேயாளை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் என்று ஆதியாகம் 29:30 வாசிக்கிறோம். இவ்வாறு ராகேலுக்காக 14 ஆண்டுகள் இந்த யாக்கோபு வேலை செய்கிறார். இந்த முறை ஏமாற்றப்பட்டது உண்மைதான். இதற்கு பிறகு யாக்கோபை ஏமாற்ற லாபான் முயன்ற போதெல்லாம் தேவன் யாக்கோவுக்கு உதவியாக இருந்து யாக்கோபை அந்த ஏமாற்றுகளிலிருந்தே காப்பாற்றுகிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் வருகிறது, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்று லாபானிடத்தில் யாக்கோபு கேட்கிறார். என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரம், நான் போவேன், நானும் இடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். அவன் பணம் சொத்து எதுவும் கேட்கவில்லை. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகள் என்று சொல்கிறார். 2 பேருக்காக அவன் வேலை செய்திருக்கிறான். என் பிள்ளைகளை எனக்கு தாரம், நான் போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது லாபன் ஒன்று சொல்கிறான், பாருங்கள், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று சொல்கிறார். தேவனை தேடக்கூடியவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் என்றால் அது நிமித்தமாக அவர்களுக்கு அந்த இடத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பது உண்மைதான். தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைகிறது. நீ போகாதே, உன்னுடைய சம்பளம் என்னது என்று சொல், நான் அதை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அதற்கு யாக்கோபு, நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தருமை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்று கேட்டதுனால 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையில் எப்படிப்பட்ட ஆடுகள் யாக்கோபுக்கு சேர வேண்டும், எப்படிப்பட்ட ஆடுகள் லாபானுக்கு சேர வேண்டும் என்று அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள். அந்த ஒப்பந்தம் லாபானுக்கு பிடித்ததாக இருந்தது. ஏனென்றால் யாக்கோபு கேட்டது மாதிரி ஆடுகள் மிக குறைவாகத்தான் பிறக்கும், அதனால் தனக்கு லாபம் அதிகம் என்று லாபான் எண்ணினான். ஆனால் நடந்தது வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக எப்படிப்பட்ட ஆடுகள் குறைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஆடுகள் அதிகமாக பிறக்க ஆரம்பித்தன. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தன் செல்வ நிலையில் அதிகரித்தே கொண்டு போகிறதை பார்த்தபோது லாபாண்டிய குடும்பத்தாருக்கு மிக வருத்தமாக இருந்தது. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எனவே யாக்கோபு தன் மனைவிமாரை அழைத்து, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன், அது உங்களுக்கு தெரியும், உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றியதாக இந்த இடத்துல தன் மனைவிமாரிடத்தில் யாக்கோபு சொல்கிறார். அதுக்கான விவரங்கள் எல்லாம் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. அவன் எப்படி லாபான் மாற்றினாலும் யாக்கோபுக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் லாபானுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யாக்கோபு இங்கே புரிந்து கொள்கிறார். தன்னுடைய திட்டங்கள் அல்ல, தன்னுடைய முயற்சிகள் அல்ல, தன்னுடைய வஞ்சகங்கள் அல்ல, தேவன் மாத்திரமே தன்னை ஆசீர்வதிக்க முடியும், தேவன் மாத்திரமே நம்மை பெருக்க முடியும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எனக்கு தந்தார் என்று சொல்கிறார். ஆசீர்வாதம் எனக்கு வந்தது. உலகத்தின் செல்வ நிலையில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் பிள்ளைகள் பிறந்தார்கள். லேயாளுக்கு முதலாவதாக 4 பிள்ளைகள் வரிசையாக பிறக்கிறார்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா. லேயாளுக்கு மிகுந்த சந்தோஷம். ராகேல் வேதனைப்படுகிறார். அந்த 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு லேயாளுக்கு பிள்ளை பேர் நின்று விடுகிறது. ராகேல், எனக்கு பிள்ளை தாரும் என்று யாக்கோபிடத்தில் கோபப்படுகிறார். யாக்கோபா ராகேலுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார். உடனடியாக தன்னுடைய பாட்டி செய்தது போல இவளும் செய்கிறார்.
என்னுடைய வேலைக்காரியை நீர் திருமணம் செய்து கொள்ளும், அதன் மூலமாக பிறக்கிற பிள்ளை என்னுடைய பிள்ளையாக கருதப்படும் என்று தன்னுடைய வேலைக்காரி பில்காலை யாக்கோவுக்கு மனைவியாக கொடுக்கிறார். தான் நத்தலி என்று இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இதை பார்த்த உடனே லேயாள் என்னுடைய வேலைக்காரியை திருமணம் செய்து கொண்டு எனக்கு இன்னும் பிள்ளையை பெற்றுத்தாரும் என்று செல்வாள் என்கிற தன்னுடைய வேலைக்காரியை மனைவியாக கொடுக்கிறார். காத் ஆசேர் என்று இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு இளையாளுக்கு இசக்கார் செபுலோன் என்று இரண்டு மகன்களும் தீனாள் எனும் மகளும் பிறக்கிறார்கள். ராகேலுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. கடைசியாக தேவன் ராகேலுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையைத்தான் யோசேப்பு என்று அவள் அழைத்தாள். இவ்வாறாக யாக்கோவுடைய குடும்பமும் பெரிதாயிற்று, அவருடைய சம்பாத்தியமும் பெரிதாயிற்று. மனிதனுடைய தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் மத்தியிலும் வானத்திலும் பூமியிலும் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்பதை யாக்கோவுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம். யாக்கோவு ஒன்றும் பாவமே இல்லாத மனிதர் இல்லை. ஆனால் தேவனை நம்பக்கூடியவராக பின்னால் மாறினார். தேவனை முற்றிலுமாக விசுவாசிக்கக்கூடியவராக ஆபிரகாம் வளர்ந்தது போல இவரும் வளர்கிறார். அவர் வளர்வதற்கு முன்னராகவே தேவனுடைய ஆசீர்வாதம் அவரோடு கூட இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது மனிதர்கள் இரண்டு விதமாக செயல்படுகிறார்கள். நான் சம்பாதித்து விட்டேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேவன் இதை எனக்கு கொடுத்தார் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறவர்கள் தேவனை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். தேவன் கொடுத்தார் என்று சொல்கிறவர்கள் தேவனோடு நெருங்கி சேர்வார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாக்கோபுக்கு ஒரு கடமை இருக்கிறது. யாக்கோபு ஆறானிலேயே குடியிருக்க வேண்டியவர் இல்லை, அவர் கானான் தேசத்திற்கு வர வேண்டும். 10 முறை சம்பளத்தை மாற்றிய போதிலும் அவர் அங்கேயிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அங்கே தான் இருப்பதற்கு அவர் திட்டமிட்டிருப்பார் போல் தெரிகிறது. அவர் அங்கேயிருந்து துரத்த வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலை அவருக்கு பிரியமானதாக இல்லாமல் மாற வேண்டும். எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே யாக்கோவுடைய செல்வம் பெருகும்போது ஏன் அந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கிற யோசனை வரத்தானே செய்யும். இங்கே ஆண்டவர் வேறொரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். பாருங்கள், லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு எங்களை ஏமாற்றி விட்டான் என்று லாபானுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் என்று அதிகாரம் 31:2 சொல்கிறது. அப்படியானால் புறப்பட்டு விட வேண்டும், இனி இங்கே இருக்கக்கூடாது என்று தீர்மானித்த போது ஆண்டவர் யாக்கோபுடன் பேசுகிறார். உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நாம் இருக்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை, நமக்கு கஷ்டம் என்கிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் ஒன்றை நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு, ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திற்கு, ஆண்டவர் காண்பிக்கிற வேலைக்கு நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே இருந்து வேதனையை இன்னும் அதிகமாக கூட்டிக் கொள்வதற்கு பதிலாக அந்த இடத்தை விட்டு விலகுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு அந்த விதமான உணர்ச்சியை உண்டாக்கி அவனுடைய கடமையை உணர்த்தினார். ஆபிரகாமத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அந்த தேசத்தில் இல்லாமல் வேறு ஒரு தேசத்திலே யாக்கோபு இப்போது இருக்கிறார். அவர் திரும்ப அந்த தேசத்திற்கு அனுப்ப வேண்டும். எனவே அந்த இடத்துல அவருக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதன் விளைவாக அவர் புறப்படுகிறார். அது புறப்பட வேண்டிய நேரம் என்பதை யாக்கோபு உணர்வதற்கு லாபானும் அவன் குமாரர்களும் நடந்து கொண்ட விதம் உணர்த்தியது என்று பாடப்புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆம், நம்மை சுற்றிலும் சில சம்பவங்கள், நாம் விரும்பாத சம்பவங்கள் நிகழும்போது அந்த சம்பவத்துக்கு காரணர்களை நாம் நினைத்து கோபப்படாமல் தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதல் எப்போதும் நமக்கு நன்மையாகத்தான் முடியும் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. எல்லோருக்கும் இந்த ஆலோசனை சொல்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மேல் அவர் தன்னுடைய கண்ணை வைத்து நாம் செல்ல வேண்டிய பாதையை காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் என் சொந்த ஞானத்தை வைத்து வஞ்சகம் செய்திருந்தேன் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நாம் சென்றிருப்போம் என்றால்,
நாம் உணர வேண்டிய ஒன்று இருக்கிறது. நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவரை நாம் நம்பலாம். நம்மில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் என்பதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்மை ஒப்படைக்கலாம் அல்லவா. கிளிமாட் என்று ஒரு பறவை இருக்கிறது. ஆர்க்டிக் சமுத்திரத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கரைகளிலே இது இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தின் வடபகுதி கடற்கரையில் இவை வாழ்கின்றன. கொஞ்ச இடத்துல அநேக பறவைகள் கூடியிருக்கின்றன. படத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த பறவைகள் முட்டையிடும்போது வரிசையாக அருகருகே அந்த பறவைகள் முட்டையிட்டிருக்கும். இந்த பறவை எவ்வாறு தன்னுடைய முட்டை இது என்று அடையாளம் கண்டுகொள்கிறது என்பது ஒரு வினோதமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பறவையின் முட்டை அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருந்தது என்றால், அந்த பறவை மீண்டுமாக அந்த இடத்திற்கு வரும்போது தன்னுடைய முட்டையை தள்ளி கொண்டு போய் முன்பு வைத்திருந்த இடத்திலே வைத்து விடுகிறதாம். தன்னுடைய முட்டை எது என்று கிளிமாட்டுக்கு தெரிகிறது. அந்த முட்டை எங்கே இருக்க வேண்டும் என்றும் அதற்கு தெரிகிறது. ஒரு சாதாரண பறவைக்கு தன்னுடைய முட்டை எது, அது எங்கே இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்றால், தேவனுக்கு அவருடைய பிள்ளைகள் யார், அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று தெரியாதா? ஒப்படைப்போம். யாக்கோபு ஒப்படைத்த போது வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பவுமாக ஆண்டவர் அவரை அழைத்து வந்தார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைக்கும் போது நிச்சயமாக பெரிய நன்மைகளை நமக்கு செய்வதற்கு இந்த ஆண்டவர் காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் ஆகிய எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். யாக்கோபை நடத்தின ஆண்டவர் எங்களையும் நடத்த வேண்டும். யாக்கோபின் அருகே நின்றிருந்து வானத்துக்கும் பூமிக்கும் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிற காட்சியை காண்பித்த ஆண்டவர், அப்படிப்பட்டதான அனுபவத்தை நீர் எங்களுக்காகவும் செய்ய வேண்டும் வாய்க்கிறோம். செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கும். உங்களுடைய தூதர்கள் எங்களோடு இருக்கும் வரைக்கும், உங்களுடைய கண் எங்கள் மேல் இருக்கும் வரைக்கும், நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற உணர்வை எங்களுக்கு தாரும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.